பயமா மரணத்தை சந்திக்க செத்து படைச்சவன் ரொம்ப கொடூரமானவன். அது அவங்களோட பார்வையை பொறுத்தது. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் உத்தமன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ரூம் கார்டு சேஞ்ச் பண்ண போது நம்மளுக்கு ஏற்படும் சில சில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே, அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படும் நம்புகிறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு மட்டும் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணிடுங்க மொதல், அடுத்து ஏன் பிடிக்கலைன்னு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து வீடியோவில் வந்து திருத்திக்கிடுவேன் அப்போ இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். சரி, வாங்க வீடியோ கொள்ளலாம். மொதல் நண்பா, நீங்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொதல் வந்து ரூம் கார்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இதில் போய் ஒரு ஒரு லெட்டராக அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி அடித்தா நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகும், அது வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகாது. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்பு ஏதாவது போய், இந்த டெஸ்ட்டு கீபேட் இருக்குல்ல அதில் போய் நீங்கள் வந்து என்ன பேர் டிசைன் டிசைனாக வச்சுருப்பீங்களே அதை கிளிப்போ இல்லாமல் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அது மொதல் இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ரெண்டாவது, டைமண்ட் வந்து 390 டைமண்ட் கொடுக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணணுன்னா 300 டைமண்டு இது செலவு பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் போயிட்டு, இந்த கில்டு இருக்குல்ல, கில்டில் ஸ்டோர் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த டைமண்ட் ராயிலு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கள, வெப்பன் ராயிலெலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதோட ஒரு சீசன் சீசனும் ஒரு ரூம் சேஞ்ச் கார்டு வந்து 39 டைமுக்கு நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வாங்கினா அடுத்த சீசனுக்கு போய் தான் வாங்கணும். அதுக்காண்டி நீங்கள் வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒரு டைமண்ட் ரெண்டு டைமண்ட் அதுலேருந்து எடுத்துக்கலாம். மூணாவது டிப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரூம் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, மொதல் வந்து ஒரு தெளிவான நேமை வந்து சூஸ் பண்ணுங்கள் மொதல், சரிங்களா? அது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற போகிற நேம் வந்து நம்ம தான் அப்படின்னு நம்மளுக்கு மொதல் தெரியணும், மற்றவங்களுக்கு நமக்கு தெரியணும். அதுக்காண்டியாவது நம்ம தெளிவாக வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். சேர்ற ஏன்டா இவன் வந்து இன்வைட் பண்ண வரமாட்டேங்க, நம்ம வந்து ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் போக மாட்டேங்க அப்படின்னு வந்து அவங்க நினச்சிடக்கூடாது. யார் இவன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அதுக்காண்டி தெளிவான நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாலாவது டிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா, நீங்கள் ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த நேமை சேஞ்ச் பண்ணோம், இந்த கேபிட்டல் லெட்டரில் யூ போட்டிருக்கக்கூடாதா உத்தமனு போல, கேபிட்டல் லெட்டர் ஜி போட்டிருக்கக்கூடாதா, ஏதாவது ஸ்டைலாக போட்டிருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையில் நல்ல தெளிவாக இது தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இந்த ரூம் சேஞ்ச் பண்ணால் நான் வந்து வேறு லெவலில் தெரிவேன் அப்படின்னு நீங்கள் வந்து முதலே வந்து நல்ல நேமாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து அஞ்சாவது டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரூம் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நேம் சேஞ்ச் பண்ண போது கொஞ்சம் தெளிவாக தான் வைங்களாம்ப்பா. அந்த சைனா மொழியில் எழுதுறது, அந்த ஹிந்தியில் அது அவங்க மொழி நம்ம சொல்லக்கூடாது. இப்போ புதுசு புதுசாக ஏதோ புரியாத பாஷையிலாம் எழுதி வச்சுருக்கீங்க, அழகாக தமிழில் ஒரு எழுத்து இருக்குது இல்லைன்னா இங்கிலீஷ் இருக்குது, ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் நம்ம வந்து இப்போ என் பேர் வந்து ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன், உத்தமன் கேமிங்னா உத்தமன் ஒயிட்டின்னு முதல்ல வச்சுருந்தேன், சரிங்களா? அதை வந்து நான் உத்தமன் கேமிங்னு வந்து மாற்றினேன், சரிங்களா? தெளிவாக இருக்கணும். அந்த இது வந்து நம்ம ஒரு நேம் சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அந்த நேமுக்கு உண்டான இது தெரியணும். நம்ம வந்து புரியாத பாஷையில் யாருன்னு என்னன்னே தெரியாமல் நம்மளுக்கு ஃப்ரீஃபயர் விட்டே டெர்மினேட் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டு யாரா அவன் அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக பேர் வச்சுருக்கேன், அதுமே நினச்சிடக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைனா கலரில் பேர் வச்சுருக்கேன், அது ஏன் வச்சேன் அவனுக்கும் தெரில எதுக்கும் தெரில, சாரி ப்ரோ, இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போக முடியல. அடுத்து ஆறாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கடைசி டிப்பு, நான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசி வேறு லெவல் டிப்பு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கிளிப்போர்டில் கால் பண்ணியிருப்பீங்க, ஸ்டைல் ஸ்டைலாக வச்சுருப்பீங்க, சரிங்களா? வைக்கும் போது அந்த நேம் வந்து எத்தனை கேரக்டர்னு நம்ம பாருங்கள், சரிங்களா? எத்தனை கேரக்டர்னால் வார்த்தை லெட்ரு, நம்மளுக்கு வந்து ஃப்ரீஃபயரில் வந்து 11 லெட்ரு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அசம்பிள் பண்ண முடியும், சரிங்களா? 11 வார்த்தை மட்டும்தான் அதில் வரக்க முடியும், நம்ம நேம் சேஞ்ச் பண்ணும்போது 11 லெட்ரு மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே நம்ம வைக்க முடியாது, சரிங்களா? இது வந்து ஃப்ரீஃபயரில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து நிறைய லெட்ரு வச்சு பாதியிலே கட் ஆகிருக்கு, பாதியிலே பாதிக்கப்புறம் எனக்கு வராது,
சரிங்களா. அதனால் வந்து 11 லெட்டருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. டிசைன் டிசைன் எவ்வளோ டிசைன் வச்சாலும் சரி 11 லெட்டருக்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா. தெளிவாங்க நேம் சொல்லணும்னா 3 தடவை இந்த 1 தடவை யோசிச்சு டைப் பண்ணி பின்னாடி வருத்தப்படாதீங்க. இதை இந்த வீடியோவில் சொன்னேன். பை பை, தேங்க்யூ ஆல். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படிங்கன்னா டிஸ்கிரிப்